உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீண்ட தூர ஓட்ட பந்தயங்களில் மிகவும் கடினமானது பிரிட்டனில் நடத்தப்படும் ஸ்பைன் ரைஸ். மலை பாங்கான பகுதிகளில் தொடர்ச்சியாக 268 மைல் தொலைவுக்கு ஓட வேண்டும். இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 15 நாடுகளைச் சேர்ந்த 136 பேர் கலந்து கொண்டனர். இவர்களில் 125 பேர் ஆண்கள், 9 பேர் பெண்கள். அவர்களில் ஜாஸ்மின் பாரிஸ் 14 மாத குழந்தைக்கு தாய். தாய்ப்பாலை சேமித்து வைத்துவிட்டு குழந்தையிடமும் கணவரிடமும் விடைபெற்று கொண்டு கிளம்பினார் ஜாஸ்மின். ஓடுவதில் இருந்த அதிகமான ஆர்வத்தால் போட்டியில் கலந்து கொண்டாலும் சில மைல் தொலைவை கடந்தவுடன் குழந்தையின் பிரிவு அவரை வாட்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரது ஆர்வத்தையும் வேகத்தையும் குறைத்தது. சக போட்டியாளர்கள் அவரை தாண்டி வெகு தொலைவில் சென்று கொண்டிருந்தார்கள். போட்டியிலிருந்து பின்வாங்க ஜாஸ்மின் முடிவெடுத்தார். 50வது மைலில் இளைப்பாறும் இடம் இருந்தது. அதுவரை ஓடிதான் ஆக வேண்டும். தாமதிக்காமல் சென்றால் குழந்தையை சீக்கிரம் சந்தித்து விடலாம் என்று தோன்றியவுடனே அவருக்கு புத்துணர்வு கிடைத்தது. ஓட்டத்தின் வேகமும் அதிகரித்தது. மேடு, பள்ளம், மலை, சகதி எல்லாம் கடந்து இளைப்பாறும் இடத்தை அடைந்தார். பாலை பீச்சி கொண்டு குழந்தைக்கு சேமித்து வைத்தார். கொஞ்சம் சாப்பிட்டார். களைப்பு நீங்கியது. ஓடும் தூரத்தில் 5 ஒரு பகுதியை கடந்துவிட்டதை நினைத்த போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே அவரது கால்கள் ஓட ஆரம்பித்தன. அடுத்த இலைபாறும் இடத்தில் பாலை சேமிக்கலாம் என்ற எண்ணமே ஓட்டத்தின் வேகத்தை அதிகரித்தது. ஓட ஆரம்பித்த போது குழந்தை பற்றிய எண்ணம் என்னை பின்வாங்க செய்தது. ஓரளவு ஓடிய பிறகு குழந்தைக்கு பால் சேமிக்க வேண்டும், குழந்தையை வெகு விரைவில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணங்களே என்னை தளராமல் ஓட வைத்தன. உண்மையில் என் மகள்தான் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தாள் என்றார் ஜாஸ்மின். நம்பிக்கை ஓட்டம். அன்று இரவு உணவு சாப்பிட்ட பிறகு படுத்தார். போட்டியாளர்கள் இவரை கடந்து ஓடிக்கொண்டிருந்ததை கண்டதும் உறக்கம் வரவில்லை. தலையில் டார்ச் விளக்கு, கையில் வரைபடத்துடன் முதுகில் பையை மாட்டிக்கொண்டு ஓட ஆரம்பித்தார். இருளில் பாறைகளும் மரங்களும் ஏதேதோ விலங்குகளின் உருவங்களாக பயமுறுத்தின. உடனே மகளின் சிரிப்பையும் குறும்புகளையும் நினைத்து கொண்டார். இப்போது வெளியுலகம் அச்சத்தை தரவில்லை. நம்பிக்கையோடு ஓட முடிந்தது. 2 நாள் விடிந்தது. வழியில் முன்பின் தெரியாத மக்கள் ஜாஸ்மினுக்கு அன்பான வரவேற்பு அளித்தனர். பழங்களையும் சாக்லேட்டுகளையும் கொடுத்தனர். உற்சாகமான வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தனர். சக போட்டியாளர்கள் தூங்கும் நேரத்தில் பாதியை கூட ஜாஸ்மினால் தூங்க முடியாது. பாலை பீச்சுவதே பெரிய வேலையாக இருந்தது. அதற்கு பிறகு தூக்கம் வர மறுத்தது. கணவரிடம் மகளை பற்றி விசாரித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு ஓட ஆரம்பித்து விடுவார். 4வது நாள் இலக்கை அடைய போகிறோம், மகளை பார்க்க போகிறோம் என்ற நினைப்பே அற்புதமாக இருந்தது. போட்டியில் வெல்ல வேண்டும் என்றெல்லாம் ஜாஸ்மின் நினைக்கவில்லை. இலக்கை அடைந்தால் போதும், குழந்தையின் முகத்தை பார்த்தால் போதும், அதைவிட வேறு எதுவும் பெரிய விஷயமில்லை. முயன்றால் முடியும். 83 மணி நேரம் 12 நிமிடங்களில் ஜாஸ்மின் இலக்கை எட்டினார். உற்சாக கூக்குரல்கள் அதிர்ந்தன. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இதுவரை ஆண்கள் மட்டுமே இலக்கை எட்டி வெற்றி பெற்ற போட்டியில் முதன்முறையாக ஒரு பெண்ணாக சாதனை படுத்தியிருந்தார் ஜாஸ்மின். அவரால் இந்த செய்தியை நம்பவே முடியவில்லை. தனக்கு முன்னால் பலர் இலக்கை அடைந்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தார். மகிழ்ச்சி கடலில் நீந்தி தன் மகளை வாரி அணைத்தார். பால் புகட்டினார். பலரிடமிருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பெற்று கொண்டார். சற்று நேரம் இளைப்பாறினார். ஏற்கனவே ஸ்பெயின் ரேசியில் வெற்றி பெற்ற ஸ்பெயின் நாட்டு வீரர் யூஜினி 15 மணி நேரத்திற்கு பிறகே இலக்கை வந்தடைந்தார். வெற்றி கோட்டுக்கு 4 மைல் தொலைவில் வந்தபோது கடுமையான வானிலை காரணமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவம் செய்து கொண்டு ஓட்டத்தை தொடர்ந்து 2வது இடத்தை பிடித்தார். மற்ற போட்டியாளர்கள் பாதியிலேயே பின்வாங்கிவிட்டனர். ஓடுவது பிடிக்கும் என்றாலும் 25 வயதுக்கு பிறகே ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொண்டேன். இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஸ்பெயின் ரைஸ் மிகவும் கடினமான போட்டி. இதில் குழந்தை பெற்ற பிறகு அதுவும் பால் சுரந்து கொண்டிருக்கும் போது ஓடுவது இன்னும் கடினம். ஆனாலும் இந்த ஆண்டே போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். என் கணவரும் என்னை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதிகாலை 4 மணிக்கு மலைபாங்கான பகுதிகளில் ஓட்டப்பயிற்சி ஆரம்பித்து விடுவேன். குழந்தை எழுவதற்குள் திரும்பி விடுவேன். பிறகு விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்க கிளம்பி விடுவேன். இப்படித்தான் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். பெண், தாய், தாய்ப்பால் என்று எந்த நிலையிலும் முயற்சி செய்தால் சாதிக்க முடியும் என்பதை நானே இந்த போட்டியின் மூலம் அறிந்து கொண்டேன் என்றார் ஜாஸ்மின் பாரிஸ். 431 கிலோமீட்டர் தொலைவை 83 மணி நேரத்தில் கடந்த இவர் 7 மணி நேரம் மட்டுமே ஓடாமல் இருந்திருக்கிறார். இதில் 3 மணி நேரத்தை மட்டுமே தூங்குவதற்காக செலவிட்டிருக்கும் ஜாஸ்மின் பாரிஸ் குழந்தையை வயிற்றில் சுமத்து கொண்டு போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்.
யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.